நேர்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியமான நாளாக அமையட்டும். அன்பால இயங்குற இந்த உலகத்துல அந்த அன்புக்கு இலக்கணமா இருக்கிறது யாருங்க? நண்பர்கள்னு வச்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம யாராவது இருப்பாங்களாங்க? அப்படிப்பட்ட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு எவ்வளவு நாள் நம்ம கூட பயணிச்சுட்டு வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய லக்கு பொறுத்து தான். ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட் நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்குறீங்களா? யாரும் இல்லைங்க, நம்மளுடைய உடல் தான். நம்ம உடல் அப்படிங்கிற ஃப்ரெண்ட் லைஃப் லாங் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிற ஒரு ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்டை நம்ம எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நோய் அப்படிங்கிற எதிரி நம்ம கிட்ட அண்டவே அண்டாது. அதனால பல காலமா நம்ம மறந்து போன ஒரு வாக்கியத்தை இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அது என்னன்னா, உடலை பேணி காப்போம். நம்மளுடைய உடலை வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறோமோ அதை விட டபுளா தான் நம்ம உடலும் நம்மள கவனிச்சுக்கும். அந்த வகையில அந்த உடலை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற முழுமையான புரிதல் நம்மள நிறைய பேருக்கு இல்லாததுனால தான் இன்னைக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. அப்படியான புரிதல் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஆரோக்கியம் சம்பந்தமான உங்களுடைய நிறைய பிரச்சனைகளுக்கான என்ன மாதிரியான தீர்வு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சி தான் டாக்டர் ஆன் கால். இந்த டாக்டர் ஆன் காலில் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான நிறைய சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம டாக்டர்ஸ் வந்து தெளிவான விளக்கமும் சரியான தீர்வும் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்குமே நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜேர் ஹாஸ்பிட்டலில் இருந்து தேவி சரவண்யா நம்ம கூட இருக்காங்க. இன்றைக்கி டாக்டர்கிட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 0444-45-96-95-65 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம டாக்டர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு டாபிக்கை வந்து நம்ம காமனா எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து ஆஸ்துமா பத்தி நம்ம நேர்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். ஸோ ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க ப்ரொவைட் பண்றீங்க, அவங்க எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ ஆஸ்துமா அப்படின்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் வைஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு சளி உள்ளுக்குள்ளே வந்து இருக்கும், நுரையீரலுக்குள்ளே சளி இருக்கும், டைஜஷன் வந்து இஷ்யூ இருக்கும். அவங்களுக்கு வந்து டைஜஷன் இஷ்யூ இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அஸ்மாட்டிக் அட்டாக் வந்து ரிப்பீட்டடாக எடுக்க ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைம் தான் அதிகமாக வந்து முழிச்சுட்டு உட்காந்துருவாங்க. வீசிங் வந்துடுது, அதிகமாக காஃப் வருது அப்படின்னு சொல்லி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா படுத்துட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு இருமல் வந்து திடீர்னு மூச்சு அடைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு அந்த வீசிங் இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இன்ஹேலர் எடுப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது நெபுலைசர் வச்சு சளியை கரைச்சி கொஞ்சம் வெளியே எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீ ஆகும். அப்போது நெபுலைசர் வச்சும் என்ன பண்ணுறாங்க, சளியை கரைச்சி வெளியே தான் எடுக்கிறாங்க. வெளியே எடுத்தோடனே அவங்களுக்கு ஃப்ரீ ஆகுது. அப்போது என்ன ஆகுது, அங்கே உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது, சளி வந்து நம்மளுக்கு கட்டுறதுனால தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. சளி வந்து கட்டுறது எங்கேருந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு குடல் பகுதியில் நம்மளுக்கு மந்தம் வந்து கிரியேட் ஆகிறதுனால, அந்த மந்தம் வந்து நம்மளுக்கு கனமாக மாறுறதுனால அங்கேருந்து சளி நம்மளுக்கு கிரியேட் ஆகுது, உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி ஆகி வரக்கூடிய அந்த சளி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காற்றோடு சேர்ந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு சேர்ந்து காற்றுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதமும் நம்மளுக்கு இருக்கும். அதோடு சேர்ந்து நம்மளுக்கு நுரையீரலுக்குள்ளேயும் நம்மளுக்கு பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஈரம் கோர்த்துக்கிட்ட மாதிரி, சளி கோர்த்துக்கிட்ட மாதிரி ப்ரொடியூஸ் ஆகி அதுவும் நம்மளுக்கு சேர்ந்துக்கும். அதே மாதிரி நம்மளோட சுவாசக்குழாய், அதே மாதிரி நம்மளுடைய இந்த நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகள், அந்த காற்றறைகள் எல்லாமே வந்து ஒரு ஒரு செல்ஸ்னால நம்மளுக்கு உருவாகியிருக்கும். அந்த செல்ஸை எல்லாத்தையும் போய் நம்மளுக்கு ஈஸ்னோஃபில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த அலர்ஜியோடைய லெவல் ஐஜிஎம்ஓ ஐஜிஇஓ ஈஸ்னோஃபில் கவுன்ஸோ இது வந்து போய் அந்த திசுக்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு டேமேஜ் பண்ணி விட்டுருக்கோம். அந்த திசுக்கள் எல்லாமே நம்மளுக்கு சிதைவடைஞ்சனாலேயோ டேமேஜ் ஆனனாலேயோ பார்த்திங்க அப்படின்னா அது வந்து தன்னிலை மாறி போயிருக்கும். அப்படி தன்னிலை மாறி போய் இருக்கிறப்போ வந்து அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா
அதிகமான அளவில் நம்மளுக்கு கோளை வந்து நம்மளுக்கு செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக ஒரு மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத விட அதிகமான அளவு மியூக்கஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மசில்ஸ் வந்து அந்த திசுக்கள், ஒவ்வொரு செல்ஸ் தான் திசுக்கள் உருவாகியிருக்கு. அந்த திசுக்கள் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு உறுப்புகளாக நம்மளுக்கு உருவாகியிருக்கு, மசில்ஸாக நம்மளுக்கு உருவாகியிருக்கு. அப்போது செல்ஸ் நம்மளுக்கு பாதிப்படைகிறப்போ நம்மளுக்கு திசுக்களும் நம்மளுக்கு பாதிப்படையும், திசுக்கள் பாதிப்படைகிறப்போ நம்மளுக்கு உறுப்புகள் பாதிப்படையும். அப்போ என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுருங்கி காணப்படும். அந்த சுவாச குழாயெல்லாம் அங்கங்கே நம்மளுக்கு முடிச்சு போட்ட மாதிரி, இல்லை ரப்பர் பேண்ட் வச்சு அங்கங்கே நம்ம டைட் பண்ண மாதிரி, அது ஒரு இடத்துல நம்மளுக்கு சுருங்கியிருக்கும், ஒரு இடத்துல விரிஞ்சிருக்கும், ஒரு இடத்துல நல்லா சுருங்கியிருக்கும், ஒரு இடத்துல மிதமாக சுருங்கியிருக்கும், அந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் நம்மளுக்கு இருக்கும். அப்படி அந்த சுவாச குழாய் வந்து இர்ரெகுலர் ஷேப்லேயும் இருக்கிறப்போ, சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு தடிமனாக நம்மளுக்கு உள்பகுதி அந்த உள்சுவர் எல்லாமே நம்மளுக்கு வீங்கி இருக்கும். அதே மாதிரி வீங்கி காணப்பட்டு அது தாபிதமாக இருக்கிறப்போ அதுலேருந்து சளியும் அதுலேருந்து உற்பத்தி ஆகி வந்து அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வந்து இருக்கிற மீதமுள்ள இடத்தையும் வந்து அடைச்சிக்கும். அப்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம உள்ளே இழுக்கிறப்பையும் வெளியே விடுறப்பையும் நம்மளுக்கு சிரமம் வந்து நம்மளுக்கு ஏற்படும். மூச்சை வந்து திணறி திணறி நம்ம எடுப்போம். இந்த மூச்சு திணறி எடுக்கிறப்போ, மூச்சு வந்து சிரமப்பட்டு எடுக்கிறப்போ தான் நம்மளுக்கு வீசிங் நம்மளுக்கு வரும். அந்த டைம் தான் வீசிங் சவுண்டும் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். மூச்சு விடுறப்போ ஒரு விதமான சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிக்கும், அதான் வீசிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த தொந்தரவை தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது சளி கபம் எல்லாமே நம்ம நுரையீரலுக்குள்ள கோர்த்துக்கிட்டு சுவாசம் சரியாக இழுத்து விடாமல் தடைப்படுத்தி விடுறது தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த ஆஸ்துமாவுக்கு நம்ம நிரந்தரமாக நம்ம தீர்வு கொடுக்கணும், நிரந்தரமாக நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வயிற்றில் குடலில் மந்தம் வந்து சேரக்கூடாது. அந்த மனம் அந்த மந்தம் வந்து நம்மளுக்கு கனமாக நம்மளுக்கு மாறக்கூடாது. இதை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிட்டோம், செரிமான உறுப்புகளை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த ஆஸ்துமா பிரச்சனை நம்மளுக்கு உருவாகவே செய்யாது. அதே மாதிரி நம்ம அலர்ஜி லெவல்ஸு, அலர்ஜி லெவல் வந்து நம்மளுக்கு ரத்தத்தில் டபிள்யூபிசி கவுண்ட்ஸை பொறுத்து நம்மளுக்கு இருக்குது. அந்த டபிள்யூபிசியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளை அணுக்கள் சொல்லக்கூடியதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அலர்ஜி ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால அலர்ஜி ஏற்பட்டு ரத்தத்தில் நம்மளுக்கு அது எல்லாமே அதிகரித்து காணப்படுறதுனால அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னா சாதாரணமாக ஒரு டஸ்ட்டு உள்ளே போயிட்டாலோ, இல்லை சின்ன புகை ஏதாவது உள்ளே போயிட்டாலோ, இல்லை காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணிக்குள்ளேயோ, இல்லை தலைக்கு குளிச்சிட்டாலோ, இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள் ஏதாவது குடிச்சிட்டாலோ, இல்லை உடம்புக்கு ஒவ்வா பொருட்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டாலோ உடனே அவங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டு வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருது. இது வந்து எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்க பண்ணப்போ, ரத்தம் நல்லா சுத்தமாகிறப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அலர்ஜி லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா குறைஞ்சி நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிரும். எப்போதுமே நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து 200 இருக்கக்கூடியது ஒரு நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த ஈஸ்னஃபில் கவுண்ட்ஸு அதே மாதிரி ஐஜிஇ லெவல்ஸ் எல்லாமே. ஆனால் பேஷண்ட்ஸ்க்கு நார்மலாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 20, 30, 40, 50 அந்த மாதிரி இருக்கிறது தான் நார்மல். நம்மளுக்கு 100 மேலே நம்மளுக்கு போச்சுனாவே நம்மளுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஏற்பட்டுட்டே தான் இருக்கும் அடிக்கடி. அது இன்னும் நம்மளுக்கு நல்லா குறைஞ்சி வந்தது, நல்ல இம்யூனிட்டி நல்ல ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னா இந்த அலர்ஜி பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படவே செய்யாது. அலர்ஜி வந்து நம்மளுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஆஸ்மாவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டும் நம்மளுக்கு ஒரு விதமான மூச்சுத்திணறல் பிரச்சனையை நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். சில பேர் செய்யக்கூடிய தொழில் மூலமாகவும் இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். காரணம் எங்கேருந்து உருவாகியிருக்கு, எதனால் உருவாகியிருக்கு, உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே என்ன பிரச்சனைகள்னால உருவாகியிருக்கு அப்படின்றத காரணத்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி நோய் உருவாகிறதுக்குரிய அந்த ஆணிவேர் கரெக்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணி அது எங்கேருந்து உருவாகியிருக்கு, எதனால் உருவாகியிருக்கு, செரிமான பிரச்சனையினால் உருவாகியிருக்கா, இல்லை அலர்ஜினால் அவங்களுக்கு உருவாகியிருக்கா. க்ரானிக்காக வந்து சில பேர்லாம் சிமெண்ட்டு கம்பெனி, மசாலா கம்பெனி அந்த மாதிரி வந்து தூசி பறக்கக்கூடிய கம்பெனிலாம் அதிக அளவு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ண கம்பெனிலலாம் பார்த்திங்க அப்படின்னா, இல்லை பஞ்சு கம்பெனி, மில்லு ஆலைகள் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கவங்களுக்கு நாளடைவில் பார்த்திங்கன்னா நுரையீரலில் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து ஆஸ்துமாவாக வரும். இது மாதிரி என்ன காரணத்தினால நம்மளுக்கு அந்த நோய் உருவாகியிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை சிகிச்சை பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த ஆஸ்துமா க்யூர் ஆகி வந்துடும். வாழ்நாள் முழுக்க அதுக்கு மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் தேவை கிடையாது, இன்ஹேலர்ஸ் இதெல்லாம் தேவையே கிடையாது. அது இல்லாமல் மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்து சளியை நல்லா வெளியேற்றி விட்டு செரிமான உறுப்புகளை நல்லா இயக்கி விட்டுட்டோம் அப்படின்னாவே ஆஸ்துமா தொந்தரவு சரியாயிரும், க்யூர் ஆயிரும், வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்பவும் வராது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதுக்கு மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டாவே போதுமானது. ஆஸ்துமா தொந்தரவு
கம்ப்ளீட்டாக பூரணமாக குணமாயிட்டு திரும்ப வாழ்நாள் முழுக்க வராமலும் இருக்கும். டாக்டர், இப்போ வந்து நம்ம ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு அவங்க சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் எதனால அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா வருது, என்னெல்லாம் வந்து அவங்க வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வின்டர்ல இருக்கோம் நம்ம. இப்போ மார்கழி மாதம் ரொம்ப குளிரும் அதிகமாக இருக்கு. மற்ற வெதர்ல கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே வந்து சளி வந்து பிடிக்கும் இல்லையா? ஸோ ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது இதனுடைய வீரியம் வந்து இன்னும் எந்த அளவில் இருக்கும்? கண்டிப்பாக இப்போ மார்கழி மாதம்னாவே பனி விழுகிறக்கூடிய காலம் தான். வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னாவே பனி நல்லா அப்படியே அவ்வளோ கொட்டுறது, இந்த ஏர்லி மார்னிங் டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா பனி நல்லா கொட்டுறது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்களுக்கு இந்த நோய் வந்து நம்மளுக்கு அதிகரித்து தான் காணப்படும், வீரியம் வந்து ஜாஸ்தி ஆகி தான் காணப்படும். ஏற்கனவே ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சம்மர் டைம்லேயே நிறையா பேர்த்துக்கு ஆஸ்துமா தொந்தரவு வந்து போயிட்டு தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா சம்மரில் வந்து உச்சி வெயில் அடித்தாலும் ஆஸ்துமா தொந்தரவு எதனால் வருது அப்படின்னா செரிமானம் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுனால, சரியாக டைஜஷன் ஆகாத ஃபுட்டை வந்து சரியாக எடுத்து நம்ம டைஜஷன் ஆகாத ஃபுட்டை வந்து நைட் டைமில் அதிகமாக எடுத்துக்கிறதுனால, வயிறு ஏற்கனவே மந்தமாக இருக்கும், டைஜஷனே இல்லாமல் இருக்கும், அப்போ வந்து நம்ம ஹாட் வாட்டர் குடித்து டைஜஷனை வந்து நல்லா ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் ஃபுட் எடுத்துக்கணும். அது பண்ணாமல் ஏற்கனவே வயிறும் மந்தமாக இருக்குது, பசியும் இல்லை சுத்தமாக, அந்த டைமில் நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா செரிமானம் ஆகாத ஃபுட்ஸை வந்து அதிகமாக சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் வந்து நம்மளுக்கு ஆஸ்துமா வந்து அதிகரித்து காமிக்கும். ஆஸ்துமா பிரச்சனை வந்து நடுவில் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க சப்ரஸ் பண்ணி அடக்கி வச்சுருந்தாலும் திரும்ப அவங்களுக்கு வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த குளிர்காலங்கள் பனிக்காலங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நிறைய பேர்த்துக்கு உடம்புல சாதாரணமாகவே வந்து சளி பிடிக்கும் நம்மளுக்கு அந்த சீதளம் அந்த குளிர்ச்சியினால். ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்களுக்கு, சளி தொந்தரவு, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த பனிக்காலத்தில் வந்து அதிகரித்து தான் காணப்படும். அதிகரிக்கிறது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் வந்து இந்த இன்ஹேலர்ஸ் இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு குளிர்காலம் ஒவ்வொரு பனிக்காலமும் அவங்க தொடர்ந்து வருஷக்கணக்குகளாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நுரையீரல் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இழக்க ஆரம்பிச்சிடும். நுரையீரல் தன்னுடைய ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இழக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எந்த ஆர்கன்ஸ்க்கும் நம்மளுக்கு பிளட் சப்ளை நம்மளுக்கு போகாது, எந்த ஆர்கன்ஸ்க்கும் ஒரு ஆக்சிஜன் சப்ளை நம்மளுக்கு இருக்காது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் டாக்டர். நம்ம ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். உங்கள் பேர் என்ன? நான் சென்னையிலேருந்து பூங்குடி பேசுகிறேன். பூங்குடிமா, உங்களுடைய வயசு என்ன? எனக்கு இல்லை, என் பையனுக்கு தான் கேட்கு. பையனுக்கு கேட்குறீங்களா? பையனுக்கு வயசு என்னம்மா? 13 வயசு ஆகுது. சரிம்மா, உங்களுடைய கேள்வி நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. 13 வயசு பையனுக்கு முடி கொட்டுது, அதுவும் இல்லாம கொஞ்சம் வெள்ளை முடியும் வருது, அதுக்கு என்ன பண்றது டாக்டர்? ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? ரொம்ப இல்ல, ஆனா போன வருஷம் நாம வந்து செல்லு வச்சு இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணதுனால என்னன்னு தெரியல, இப்பதான் கொஞ்சம் லைட்டா தான் கொட்டுது, இருந்தாலும் பயமா இருக்கு. ரொம்ப முடி கருகருன்னு எல்லா பசங்களுக்கும் இருக்க மாதிரி இல்லாம கொஞ்சம் அந்த இடைவெளி தெரியற மாதிரி இருக்கு, அது இருக்க இருக்க ரொம்ப வந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை, சரியா, நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா கொஞ்சம் இளம் சூடாக காய்ச்சி அவங்களோட தலை கை கால் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் வெயிலில் போய் நிற்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தலைக்கு குளிக்க சொல்லிடுங்க. இது வாரத்தில் ரெகுலராக ஒரு ஒரு நாள் வந்து கரெக்டாக பண்ண சொல்லுங்கள். இன்னொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளிக்க சொல்லிடுங்க, சரியா? இது ரெண்டு வாரத்தில் 2 நாள் வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுங்க. அந்த 2 நாள் வந்து 1 நாள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு நாள் வந்து விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு தொப்புளில் உள்ளங்காலில் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும், சரியா? நல்லெண்ணெய் வந்து பாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஆயிலும் மட்டும் மாற்றி வாரத்துக்கு ஒரு 2 முறை மட்டும் ஆயில் பாத் வந்து எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி நம்மளுக்கு குரே ஹேர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வருது அப்படின்னா இளம் வயசில் நம்மளுக்கு வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சினால் நிறையா பேர்த்துக்கு வரும். நம்ம ஹேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் மெலானின் பிக்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து கலர் வந்து கொடுக்கும் ஹேருக்கு. அப்போது சன்லைட்டில் நம்ம நிற்கிறப்போ நல்ல மெலானின் பிக்மெண்ட் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், அதனால முடியும் நல்லா நம்மளுக்கு கருகருன்னு நல்லா வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் வந்து உணவுகளில் வந்து எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி கண்ட கண்ட ஷாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஷாம்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டான்ட்ரஃபும் இருக்காது, ஹேர் ஃபாலும் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. ஏன்னா கெமிக்கல்ஸ் வந்து அந்த ஷாம்பில் வந்து இன்க்ளூடட் ஆகலை, அதனால உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் வந்து இருக்காது. மற்ற ஷாம்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது போடுறப்போ கண்டிப்பாக ஹேர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நல்லா இந்த பாதாம் இருக்குது பார்த்தீங்களா, பாதாம் வந்து டெய்லி 5 பருப்பு நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அது தோலை உரிச்சு நல்லா கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஆல்மண்டுக்கு வந்து நல்ல ஹேர் வந்து நல்ல க்ரோத் நல்லாயிருக்கும். இதுக்கு நிறைய பேர் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து அப்ளை பண்ணால் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதே போல் அந்த ஆல்மண்டை வந்து ராவாக அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது, நல்ல குட் ஃபேட்ஸ் அதில் வந்து இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஸ்கின் டோனையும் நம்மளுக்கு நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும், அதே மாதிரி மெலனின் பிக்மெண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். விட்டமின் ஏ சத்து சார்ந்த உணவுகள் நல்லா எடுத்துக்கலாம், அது வந்து கண்ணுக்கும் நல்ல ஒளியை தரும், அதே மாதிரி கருமையான கூந்தல் வளர்கிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் ஏ சத்து நல்லா இந்த கேரட்டு, பப்பாளி, க்ரீன் லீவ்ஸு, பொன்னாங்கன்னி கீரை இதிலலாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி இரும்பு சத்து சார்ந்த உணவுகளையும் நல்லா எடுத்துகிட்டு வர்றப்போ ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், ஹேர் ஃபால் இல்லாமல் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கட்டாயம் வந்து ஆயில் பாத் வந்து ரொம்ப அவசியம், ஆயில் பாத் எடுக்கிறப்போ நல்லா நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இஞ்சி சாறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஞ்சியை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு அதை இடித்து புழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாறு வந்து ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுருக் சுருக்குன்னு சவுண்டு கேட்கும், அந்த டைம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை வச்சிட்டிங்க அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்தெல்லாம் அடியில் செட்டில் ஆயிரும், மேலே இருக்கக்கூடிய அந்த தெளிவான நீர் மட்டும் இருத்து எடுத்துருங்க. அது மட்டும் ஒரு 10-20 ml கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் ஊற்றி ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்லா கம்பி மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஹேர் வந்து முடி சில பேர்த்துக்கு முடி உடஞ்சி உடஞ்சி விழுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஆகாது, முடி நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த பால்டு ஹெட்டு நடுவில் அலக்கலக்காக சில பேர்த்துக்கு இருக்கும், தலை தெரிய ஆரம்பிக்கும், அது எல்லாமே நம்மளுக்கு அந்த போர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி அந்த இடத்துலலாம் மூடி நம்மளுக்கு ஃபில்லாகி நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு இதெல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் ஹேர் ஃபாலுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், நல்ல ஆயில் இருக்குது, நல்ல ஷாம்பு இருக்குது, அதே மாதிரி உள்ளே கொடுக்கக்கூடிய நல்ல சத்து மருந்துகள் எல்லாமே இருக்குது. அதை கரெக்டாக ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ ஹேர் நல்ல க்ரோத் ஆகும். நிறைய பேர் எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹேர் நல்ல க்ரோத் ஆகிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம் சார், சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றேங்க. என் பேர் பாலாஜி, வயது 40. ஓகே சார், நீங்க உங்களுக்காக இந்த கேள்வியை கேக்குறீங்களா? ஆமா, எனக்காக தான் கேள்வி கேக்குறேன். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க பேசலாம் சார். ஐயா வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆக்சுவலா எனக்கு வந்து உட்கார இடத்துல இந்த கொழுப்பு கட்டி மாதிரி ஒண்ணு வந்திருக்கு, அது வலி எதுவுமே இல்லை, அது வந்துட்டு என்ன பெருசாகிட்டே வருது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? ஆனா நான் வந்துட்டு ஜஸ்ட் இந்த டிவி நிகழ்ச்சியில பாத்துட்டு இந்த கலர்ச்சி காய் மாதிரி சாப்பிட்டுட்டு வரேன், தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரேன் ரொம்ப நாளா, இருந்தாலும் அது வந்து பெருசாகிற மாதிரிதான் எனக்கு தோணுது. அது கொழுப்பு கட்டி தானா இல்ல வேற ஏதாவது ஒரு கட்டியா? இல்ல வலியும் எதுவும் இல்ல, அப்படியே மூவ் ஆகுதா டச் பண்ணா? ஆமாங்க, மூவ் ஆகுது டச் பண்ணா. ஆமா ஆமா, மூவ் ஆகுது. ஆனா எவ்வளவு அழுத்தினாலும் வலி இல்ல. ஆமா, எவ்வளவு அழுத்தினாலும் வலி இல்ல. சரி, ஓகே, சரி, அந்த ஒரு கட்டி மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல? அது ஒண்ணு தான் இருக்கு. சரி, ஓகே, கொழுப்பு கட்டிலாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து கொழுப்பு கட்டி வேற, கொலஸ்ட்ரால்ஸ் அந்த இது வந்து வேற. கொலஸ்ட்ரால்னால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லிவர்லேருந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகக்கூடிய, லிவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ், அது எல்லாமே லிப்பிட்ஸு, இது எல்லாமே அது வந்து வேற. சரியா, அது வந்து நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே அது. அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம பாடியில் வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்ஸ், இது வந்து தனி. ஸ்கின்ல வந்து ஒரு கொலஸ்ட்ரால் லேயர் வந்து ஒன்று இருக்கும், அந்த கொலஸ்ட்ரால் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளோட ஹீட்டையும் கோல்டையும் நம்மளுக்கு நம்ம பாடி வந்து நம்மளுக்கு தாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும்.
ஹீட் கோல்டு வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த கொலஸ்ட்ரால் லேயர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும். எப்படி நம்மளுக்கு டர்மஸ் எபிடர்மஸ் வந்து நம்மளுக்கு லேயர் மாதிரி இருக்கோ, அதுவும் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இந்த அப்நார்மல் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து நம்மளுக்கு மொபிலைஸ் ஆகி நம்மளுக்கு வெளியே போகாமல், அது நம்மளுக்கு வந்து யூட்டிலைஸ் ஆகாமல் அது ஒரு பேக் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அந்த லேயருக்குள்ளேயே நம்மளுக்கு கலெக்ட் ஆகி வர்றது தான் நம்ம கொழுப்பு கட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கொழுப்பு கட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹீட் படப்பட நல்லா கரைய ஆரம்பிக்கும். பொடிக்கிளி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண ஃபஸ்ட்டு கொழுப்பு கட்டி வந்து ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே சாஃப்ட் ஆகும், சாஃப்ட் ஆகி இலகி நல்லா மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப எரெக்டாக ஒரு மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கல் மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒத்தனம் கொடுக்க கொடுக்க நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு நல்லா மாறி வரும். அது மாறினதுக்கப்புறம் அப்படியே நம்மளுக்கு சைஸ் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். சாஃப்ட் ஆயிடுச்சுனாவே சைஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடாக ரெகுலராக ஒற்றடம் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அரக்குனால் ஆன தைலங்கள் வந்து அது மேலே அப்ளை பண்ணுறப்பையும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அந்த அரக்கு இந்த பேஸ்ட்டு கம் ஒட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதில் வந்து தைலம் ஆனது எல்லாத்தையுமே வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்லா வந்து நம்மளுக்கு கொழுப்பு கட்டிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்லா ஸ்கின்னுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை வந்து கரெக்டாக அதுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பாடியில் ஒரு இன்டர்னல் ஹீட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறப்பையும் இந்த கொழுப்பு கட்டியினுடைய சைஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகி வர ஆரம்பிக்கும். கூடவே சேர்த்து நீங்கள் வீட்டில் இருக்கிறப்போ தவிடு இல்லாட்டி ஆமணக்கியலை இல்லாட்டி வந்து இந்த வேலிப்பருத்தி இலை இல்லை நொச்சி இலை இந்த மாதிரி இலைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து வதக்கி ஒரு பொட்டனை மாதிரி நல்லா கட்டி அது கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி அந்த இடத்துல நல்லா ஒட்டுடம் மாதிரி நல்லா கொடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி அரிசி தவிடு உம்மி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பொட்டின மாதிரி கட்டி அதையும் நல்லா ஹீட் பண்ணி ஒட்டுடம் மாதிரி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக கொழுப்பு கட்டி ரெகுலராக நீங்கள் அதை பண்ண பண்ண நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கொழுப்பு கட்டிகளுக்கும் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபர்தராக நம்மளுக்கு டெவலப் ஆகாது. ஒன்ஸ் அதை சர்ஜரி பண்ணி ஒன்று எடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து நிறைய நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஸ்பீடாகவும் வேகமாகவும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேர் காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க, உங்க பேர் என்ன? என் பேருக்கு பட்டுரதி. பட்டுரதிமா, நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? தூத்துக்குடி. தூத்துக்குடி. சரிமா, நீங்க இப்போ யாருக்காக இந்த கேள்வியை கேட்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயது என்னம்மா? 60. சரிமா, உங்களுடைய கேள்வி நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம், அவங்க லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம். 60 வயசு. அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்மா. அம்மா உங்க டிவி வால்யூமை வந்து குறைச்சிட்டு நீங்க போன்ல பேசுங்கம்மா. எனக்கு வந்து மா சளி பிடிச்சது சரியாயிட்டு, ஆனா இப்ப தலையில வந்து நீர் நின்னுகிட்டு அப்படியே ஒரு மாதிரி, இந்த கடல்ல குளிச்சோம்னா காத்துல தண்ணி போயிட்டுனா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. காத்து அடைச்சிட்டு இருக்கா? ஆமா, காது அடைச்சிட்டு தலைக்குள்ளே நீர் நிக்கிற மாதிரி அப்படியே இருக்கு. பேசும்போது ஒரு மாதிரி சவுண்டே சரியில்லாம இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாமா? சரி, ஓகே. இப்போ சளி இந்த மாதிரிலாம் அடிக்கடி பிடிக்குதா? எனக்கு அடிக்கடி சளியே பிடிக்காது. இப்போதைக்கு இந்த ஒரு கப் சளி பிடிச்சது, காய்ச்சல் வந்தது சரியாயிட்டு, திருப்பி சளி பிடிச்சிக்கிட்டு இப்படி சளியுமே சரியாயிட்டு, ஆனா அந்த தலைக்குள்ள இப்படி இருக்கு. தலை மட்டும் பாரமா இருக்கு. தலை பாரமா கூட இல்லம்மா, உள்ள நீர் இருக்கிற மாதிரியே, காத்துக்குள்ளலாம் ஒரு மாதிரி. காது அடைச்சிட்டு இருக்கா? ஆமா. சரி, ஓகே. காது ஃபர்ஸ்ட் லைட்டா வந்து நிறைய பேருக்கு வாக்ஸ் ஃபார்மேஷன்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். காதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்ஸ் அதிகமா செக்ரீட் ஆகி அது சளி டைம் வந்து சில பேருக்கு அதிகமா நல்லாவே செக்ரீட் ஆகும். சீலும் சேர்ந்துக்கிட்டு, சீலு சளி எல்லாமே சேர்ந்துட்டு அதிகமா செக்ரீட் ஆகும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஆகி வந்து நம்மளுக்கு காதுக்குள்ளேயே நம்மளுக்கு அடைச்சிக்கிட்டாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி காது அடைச்ச மாதிரி, அது ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங் மாதிரி நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து ஹாட் வாட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வச்சு இயர் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெயில் வந்து 2 சுக்குத்துண்டு போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து அதை வந்து ஒரு 2 ட்ராப் இந்த காதுலேயும் அந்த காதுலேயும் விட்டிங்க அப்படின்னா
அந்த இயர் வேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லா அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும், வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்ம வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே அது வெளியே வந்துடும். சரியா, அந்த மாதிரி பண்ணுங்கள். இன்னும் நம்மளுக்கு தலையில் நீர் இருக்க மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தலைக்குள்ளே ஒரு மாதிரி நீர் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இமீடியட் ரிலீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேது பிடிக்கிறது தான். சரியா, நல்ல தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே வேப்பலை, நொச்சி இலை, அதே மாதிரி துளசி இலை, மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்டீமை வந்து நல்லா கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணி, நல்லா மூக்கு வழியாக நல்லா வாயை நல்லா ஓப்பன் பண்ணி, நல்லா அந்த காது பகுதிகளுக்குள்ளேயும் அந்த துளைகளுக்குள்ள அந்த துவாரத்துக்குள்ளெல்லாம் நல்லா உள்ளே ஓடி போகிற மாதிரி நல்லா அதை வந்து இன்ஹேல் பண்ணுங்கள். வாய் நல்லா ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டீமை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ நல்லா அந்த ஸ்டீம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்மளுக்கு அந்த கேப்ஸு, அந்த சைனஸ் வழியாக அது எல்லாமே வந்து அந்த மூக்குக்குள்ள கூடிய அந்த துளைகள் கூடி நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியாத இடங்கள், இப்போது இந்த இடத்துலலாம் நம்ம ஈஸியாக நம்ம கை வச்சு நம்ம ரீச் பண்ணிடலாம், வாய்க்குள்ள நம்ம கை வச்சு நம்ம அதெல்லாம் அந்த உள்பகுதிகள்லாம் நம்ம ஈஸியாக நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். ஆனால் நம்மளுக்கு அந்த கபாலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேப் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளெல்லாம் வந்து இந்த ஸ்டீம் வந்து நல்லா அதுக்குள்ளெல்லாம் பெனிட்ரேட் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சளிகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு கரைச்சி நம்மளுக்கு வெளியேற்றி விடும். ஏதாவது மியூக்கசல் திக்னிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் நம்மளுக்கு கரைச்சி நம்மளுக்கு வெளியேற்றி விடும். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இமீடியட்டாக நம்மளுக்கு ரிலீஃப் ஆகிடும். ஒரு 1 or 2 times ஸ்டீம் மட்டும் பண்ணுங்கள், அதிலே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். சப்போஸ் அது சரியாகலை அப்படின்னா, இம்யூனிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருந்தது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் ரிப்பீட்டடாக சளி காய்ச்சல் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு தடவை மருந்து எடுத்து நல்லா இம்யூனிட்டியை பில்டப் பண்ணி கொண்டாந்துட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆயிரும். திரும்பியும் சளி பிடிக்காது. சளி பிடிக்காத அளவுக்கு நம்ம உடம்பை ஹெல்த்தியாக மாற்றிக்கணும், நம்ம உடம்பை வந்து வன்மையாக மாற்றிக்கணும், நல்ல வலிமையாக மாற்றிக்கணும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டோம், நல்லா திடமாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு ஃபீவரும் நம்மளுக்கு வராது. ஃபீவர்னாவே என்ன, நம்மளுக்கு ஒரு ஆன்டிஜென் நம்ம பாடியில் வெளியேருந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே எக்ஸ்டர்னல்லேருந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக நம்மளுக்கு நுழையிறப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதை அழித்து வெளியேற்ற முயல்கிறப்போ நம்மளுக்கு பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும், அந்த டைம் வரதுதான் நம்மளுக்கு ஃபீவர். அப்போது நல்லா நம்ம இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆன்டிபாடி ஆன்டிபாடிஸ்லாம் நல்லா ப்ரொடியூஸ் ஆகி வந்து ஆன்டிஜன் ஏதாவது நம்மளுடைய கிருமிகள் வெளியேறந்து ஏதாவது நம்மளுக்கு திரண்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகி வந்து அதை அழித்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். ஃபீவர் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படிலாம் நமக்கு இருக்கவே இருக்காது. கொஞ்ச நேரம் நம்மளுக்கு ஒரு மாதிரி உடம்பு வந்து அனல் வீசுகிற மாதிரி இருக்கும், நம்ம பாடியில் வந்து கொஞ்ச நேரம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே வந்து நம்மளோட கிருமிகள் எல்லாத்தையும் அழித்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து நல்லா ஹெல்த்தி ஆயிரும், நல்லா ஸ்டெபிளைஸ் ஆயிரும். அதே மாதிரி சளி கிருமிகள் நம்மளுக்கு ரினோ வைரஸ் நம்மளுக்கு உள்ள நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் அடிக்கடி நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. நம்மளுக்கு அந்த சளியிலையும் அந்த வைரஸ் கிருமி நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிருது. இப்போ அதுக்கேற்ற மாதிரியான நல்ல மூலிகையிலேயே நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் சார்ந்த மருந்துகள் எல்லாமே இருக்குது. திப்பிலி, மிளகு எல்லாமே நல்ல நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்காக நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதெல்லாமே நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கள் அது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களுக்கு சளி பிடிக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. சளி பிடிக்காமல் நல்ல உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், செரிமான உறுப்புகளும் நல்லா பலமாகும் போது இந்த சளி தொந்தரவு பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்படவே செய்யாது. ரொம்ப நன்றி டாக்டர். அதாவது ஆஸ்துமா அலர்ஜினே இல்லை, எந்த விதமான அலர்ஜியாக இருந்தாலுமே நமக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா அலர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான உணவுகள்லாம் என்னென்ன இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணுற மாதிரியான உணவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே தப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சளி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு எந்தெந்த உணவுகளில் இருந்தெல்லாம் இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு பூஸ்ட் ஆகி வருமோ அந்த உணவுகள் மட்டும் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நவீன மருத்துவர்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபுட்ஸ் எல்லாம் அலர்ஜி ஃபுட்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டுருவாங்க. எதெல்லாம் நம்மளுக்கு இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும், விட்டமின் சி சத்து நிறைந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு விட்டமின்ஸ் வந்து நல்லா இதுக்கு இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இது எல்லாமே வந்து விட்டமின் சி ஃப்ரூட்ஸில் தான் நம்மளுக்கு இருக்குது.
அந்த விட்டமின் சி எதுலலாம் இருக்குது அப்படின்னா நெல்லிக்காயில் இருக்குது. ஆனால் நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிட்றது கிடையாது. லெமன் சாப்பிட்டா அலர்ஜி ஆயிடுது ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றது கிடையாது. ஆரஞ்சு சாத்துக்குடி சாப்பிட்டாலும் எனக்கு அலர்ஜி ஆயிடுது அப்படின்னு அதையும் வந்து சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி நம்ம விட்டமின் சி சார்ந்த நார்த்தங்காய், நார்த்தங்காயெல்லாம் வந்து நம்மளால் அப்படியே எடுத்துக்க முடியாது. அதனால தான் அதை வந்து நம்ம ஊறுகாய் மாதிரி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து சாப்பிட்றோம். அப்படி இல்லாட்டி அந்த உப்பு சேர்க்காமல் நார்த்தங்காயை வந்து பீஸ் பீஸாக இது பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு நார்த்தங்காய் வந்து வத்தல் மாதிரி பண்ணி இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து அப்படியே சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னா அதையும் நம்ம வெயிலில் உலர்த்தி நல்லா காய வச்சு அதை வத்தல் மாதிரி நம்ம பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த நெல்லிக்காயை வந்து நம்ம மென்று சாப்பிட்றப்போ நம்மளுக்கு சளி அதெல்லாம் பிடிக்காது, நல்ல இம்யூனிட்டி நம்மளுக்கு கூடி வரும். இதே மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெமனை வந்து நம்ம லெமன் ரைஸ் மாதிரியோ அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டுக்காம லெமனை வந்து அப்படியே நம்ம ஜூஸ் மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி நல்லா ஹாட் வாட்டர் கொஞ்சம் அதில் நல்லா கலந்து தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதோ நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு எந்த அலர்ஜியும் நம்மளுக்கு க்ரியேட் ஆகாது. அந்த வெல்லம் வந்து நம்மளுக்கு கலந்தது, நம்மளுக்கு நேச்சுரல் சுகர் நம்மளுக்கு கலந்ததுன்னா நம்மளுக்கு அலர்ஜி வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம லெமன் அப்படியே எடுக்காமல் நம்ம வந்து நல்ல தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி எடுக்கிறப்போ அந்த சத்துக்களும் நம்மளுக்கு சேர ஆரம்பிக்கும். வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் இன்டேக்கும் நம்மளுக்கு வந்து போய் உள்ளுக்குள்ளே இதாயிரம் அந்த மைன்யூட்டாக பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு அந்த லெமன் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இம்யூன் பவரை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குறது. அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் சளி பிடிச்சிருது சளி பிடிச்சிருதுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுலேயும் நல்லா இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய சத்துக்கள் எல்லாமே நல்லா அதுலேயும் இருக்குது. இதை நம்ம தவறாமல் நம்ம எடுத்துக்கணும். அவாய்ட் பண்ணக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஸ்வீட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, நிறையா ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, பேக்கெட்லேயோ டின்லேயோ கவர் பண்ணியிருக்க ஃபுட்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபுட்ஸ் வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா எடுத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக மேன்மேடாக வந்து நிறைய கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க மேம், பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஜாஸ்மின் மேடம், சேலம் இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எங்க அப்பாவுக்காக கேக்கணும் மேடம். அவரோட வயது என்னமா? 49 ஆகுது. உங்களுடைய டவுட்டை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி வந்து ஒரு 5 வருஷமாவே இருக்கு டாக்டர். அதுவும் இந்த டைம்ல வந்து அப்பாவுக்கு ரொம்ப வலி, மூட்டுல வீக்கமும் இருக்கு, கால சத்தம் வருதுன்னு சொல்றாரு. மாத்திரை அந்த டைமுக்கு மாத்திரை வாங்கி போடுறோம், அது அப்ப சரியாகுது, ஆனா திரும்ப திரும்ப வலி குடுத்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அது இந்த மணி பனி டைம்ல காலையில எழுந்திருக்கவே முடியல, ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் படுத்தே இருக்காரு. சரி, ஓகே. கீழே உட்கார்ந்தும் எந்திரிக்க முடியல, நடக்கவும் முடியல, படியேறவும் முடியல. ஆமா, அந்த டைம்ல சத்தம் வருதுன்னு சொல்றாரு. சரி, வீக்கமும் இருக்கா காலில்? காலில் வீக்கமும் இருக்கு. சரி, ஓகே, ஒண்ணுமே இல்ல, சரி பண்ணிடலாம். சரியா, இதுக்கு மாத்திரை டெய்லி எடுத்துட்டே இருக்காங்க? ஆமாங்க டாக்டர், தினமும் மாத்திரை போறாரு, அது சாப்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில திரும்ப வலி இருக்கு, அப்ப பரவாயில்லன்னு சொல்றாங்க, அடுத்த நாள் காலையில திரும்ப வலி இருக்கு, திரும்ப பெயின் இருக்கு. சரி, ஓகே. ஆமா, இப்படியே பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா, டேப்லெட் எடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெயின் வந்து ஒரு நாளைக்கு அந்த மாத்திரை எடுத்துட்டு இருக்க வரைக்கும், அது எஃபெக்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு பெயின் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு வலி வர ஆரம்பிச்சிடும். காலையில் அதோடைய எஃபெக்ட், அதோடைய வீரியம்லாம் குறைய குறைய வலி வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வலியை மட்டும் நீங்கள் மறைச்சிட்ருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நல்ல தேய்மானம் வந்து நல்லா ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாமே நல்லா வரல ஆரம்பிச்சிடும். பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். அதுக்கப்புறம் மாத்திரையோட பவர் தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுகிட்டே இருப்பீங்க. மாத்திரையோட பவர் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு நிறையா ஏற்படுத்தி விடும். அந்த கெமிக்கல்ஸ்லாம் சேஞ்ச் சேர்ந்து நம்ம கல்லீரலையும் நம்மளுடைய சிறுநீரகத்தையும் நம்மளுக்கு பாதிப்புகளுக்கு வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இதுதான் நம்மளுக்கு நடக்கும் கடைசியில். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப தேஞ்சிருச்சு, நீங்கள் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அறுவை சிகிச்சைக்கு வற்புறுத்துவாங்க. அந்த அறுவை சிகிச்சை பண்ணாலும் உங்களுக்கு வந்து வலி குறையுமா அப்படின்னு கேட்டாலும் வலி வந்து குறையாது. ஏன்னா அறுவை சிகிச்சை பண்ண பேஷண்ட்டும் மருத்துவமனைக்கு வந்து நின்று இன்னும் வலிக்குதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அப்புறம் நம்ம வந்து நல்லா எண்ணெய் நல்லா தடவை அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நல்லா நம்ம அது வந்து ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சிட்ருக்கும். அது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் பெயின் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அந்த வாய்வு தொந்தரவு இல்லாமல் இருந்துச்சு, அந்த நீர் தேக்கம் உள்ளுக்குள்ளே இல்லாமல் இருந்தது, ஒரு நீர் தேக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கும். அது கண்ணால் நம்மளால் வந்து நிறைய பேர்த்துக்கு பார்க்க முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த நீர் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு தேக்கம் இருக்கும். அதனால தான் சில பேர்த்துக்கு ஈஸியாக வந்து மூவ் பண்ண முடியாது, படி ஏறினா வலிக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். இது நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு சரியாகணும், ஆப்ரேஷன் இல்லாமல் நம்மளுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டால் அது வந்து கண்டிப்பாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இப்போது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வலிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாத்திரை போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்குமே வந்து மலத்தை வந்து நம்மளுக்கு இருக்கும். மலம் வந்து நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னா முட்டுகளில் நல்லா நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்லா ரிலீஃபாக இருக்கும். முட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி ஆயிரும். அதே மாதிரி யூரினும் நல்லா வெளியேறிச்சு அப்படின்னாலும் நல்லா ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் கடுக்காய்த்தூள் ஏதாவது ஒன்று வந்து நைட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துனாலும் நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிற அளவுக்கு நல்லா மாற்றிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வேப்பெண்ணெய் வந்து நல்லா முட்டி முழங்கால் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி விட்டாலும் நல்லா மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும், வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டம் நல்லா கூடி வரும். வேப்பெண்ணெய்க்கு நல்ல ரத்த ஓட்டம் வந்து நல்லா கூடி வரும், அப்படியும் நல்லா வலி குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு, பஞ்சகர்ம சிகிச்சை, வர்ம சிகிச்சை எல்லாமே வந்து முட்டு வலி பேஷண்ட்டுக்கு சேர்த்து பண்ணி விடுறோம். அதில் ஸ்பெஷலைஸ்டாக ஜானுவஸ்தி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ முட்டு வலி நல்லா ரொம்ப கிரிப்டேஷன்ஸ் அந்த சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சவுண்டு கேட்காம இருக்கவங்க நடக்கும்போதுலாம் கேட்காம அப்படியே மாறியிருக்கு, அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், பயப்பட தேவையில்லை. முட்டு வலிகளுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் எங்களோட மருத்துவமனையில் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துக்கள்லேயே நிறைய பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேர் நடந்து போயிருக்காங்க. வீல் சேரில் ஃபஸ்ட்டு வந்தவங்க கூட எந்திரிச்சு நடந்து போயிருக்காங்க, எந்த ஒரு வலி மாத்திரையும் இல்லாமல். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எங்களோட மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா இங்கெல்லாம் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ரொம்ப நன்றி டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் மேடம், என்னுடைய பேர் செல்வான், கிருஷ்ணகிரியில இருந்து கால் பண்றேங்க. சொல்லுங்க சார், நீங்க இந்த கேள்வி யாருக்காக கேக்குறீங்க? சின்ன மிஸ்ஸஸ்க்காக மேடம். சொல்லுங்க சார், உங்க வயது என்னமா? உங்களுக்கு 35ங்க. உங்களுடைய சந்தேகத்தை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. மேடம், சின்ன மிஸ்ஸஸ்க்கு வந்து பயங்கரமான வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. சரி. ரொம்ப மூச்சோட அடிக்கடி சிரமப்பட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கு? மேடம், எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கு? உங்களுக்கு இந்த 2 வருஷமா இருக்கு மேடம். 2 இயர்ஸா இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பெஷலி அந்த குளிர் சீசன்லாம் வந்தா பயங்கரமா மூச்சு ரொம்ப சிரமப்படுறாங்க. எல்லாரும் தான் இங்க லோக்கல்ல காமிச்சோம். சனிக்கு டேப்லெட் அந்த மாதிரிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம நெபிலேஷன் பண்ணி பார்த்தோம், நெபிலேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எதுவுமே உங்களுக்கு அது கியூர் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை இது ஆஸ்துமாவா இல்ல அதுக்கு அதனுடைய இதான் தெரிஞ்சுக்க முடியல எங்களால. காலையில ஒருக்க ஈவினிங் ஒருக்க ரெண்டு வேளைக்கு நல்லா போகணும், அப்படின்னாதான் நம்மளுக்கு வயித்துல வந்து நம்மளுக்கு மந்தம் வந்து நம்மளுக்கு ஏற்படாது. சரியா? அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டை வந்து இப்போதைக்கு வந்து எடுத்துக்க சொல்லுங்க. நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டாக சாப்பிட வேண்டாம், ஒரு 7:30, 8 மேக்ஸிமம் 8 அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்க சொல்லிடுங்க. சரியா? அதுக்கு மேலே ரொம்ப லேட்டாக சாப்பிட வேண்டாம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட சொல்லுங்கள். அப்படின்னா தான் நைட் சாப்பிட்ட சாப்பாடு வந்து நல்லா டைஜஷன் ஆகும். சரியா? எப்போவுமே வந்து பகலில் வந்து நல்லா வேகமாக செரிமானம் ஆகிடும், ஏன்னா சூரியன் இருக்கிறதுனால வேகமாக செரிமானம் ஆயிடும். ஆனால் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் இருக்கிறனால குளிர்ச்சி வந்து நம்மளுக்கு ஆதிக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும், செரிமானம் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும்.
விட்டமின் டி சத்து வந்து நம்மளுக்கு வெயில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் நல்ல செரிமானம் எல்லாமே நம்மளுக்கு நல்லா நடக்கும். அந்த ஹீட்லேயும் எக்ஸ்டர்னல் ஹீட்லேயும் நம்மளுக்கு செரிமானத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஆனால் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா செரிமானம் வந்து டல் ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுட் எல்லாமே நம்ம குறைச்சிடணும். நைட் வந்து நம்ம அதிகமாக நம்ம ஃப்ரை பண்ண பொருட்கள் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நைட் டைம்லாம் நம்மளுக்கு அதிகரிக்காது. அப்படியே நம்ம ஒரு 1 மந்த் இது தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா சளி வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நுரையீரல் சுருங்கி விரிகிற தன்மை வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சளி ஃபுல்லாக வெளியேறிச்சுனாவே சுவாசம் வந்து நம்ம நல்லா ஃப்ரீயாக நம்ம விட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராணாயாமம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லங் ஃபீல்ஸ் லங் கெப்பாசிட்டி நல்லா நம்மளுக்கு வந்து விரிஞ்சு கொடுக்கும். நல்லா நம்மளுக்கு விரிஞ்சு சுருங்கி கொடுத்தது அப்படின்னா ஈஸியாக காற்று நம்மளுக்கு வெளியேறிட்டு ஈஸியாக உள்ளே இழுக்கவும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு வந்து சுவாசத்தடை மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லங்ஸ் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா நார்மலாக தான் இருக்கும். அலர்ஜி கவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்கும். அதுவும் நம்மளுக்கு நல்லா சரியாகி வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படவே செய்யாது. இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிற்றரத்தை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு ஒரு 50 கிராம்ஸோ இல்லை 100 கிராம்ஸோ தேவைப்படுற அளவு எடுத்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அது 1 ஸ்பூன் எடுத்து தேனில் குழப்பி சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. நல்லா அந்த வீசிங் தொந்தரவு எல்லாமே நம்மளுக்கு எதுவும் இருக்காது. சளி வர்றது ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் ஆஸ்துமா சைனசைட்டிஸ்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் 3 மந்த்ஸ் மட்டும் கரெக்டாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அலர்ஜி லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சளி நல்லா வெளியேறிடும். செரிமான உறுப்புகள் எல்லாமே பலமாக ஆரம்பிச்சிடும். நுரையீரல் எல்லாமே பலமாக ஆரம்பிச்சிடும். ரத்தம் நல்லா நம்மளுக்கு வந்து இந்த IgE லெவல்ஸ் இல்லாமல் அலர்ஜி லெவல் இல்லாமல் ரத்தம் நல்லா புதுமையாக நம்மளுக்கு நல்லா புதுப்பிக்கும், நல்லா உற்பத்தி ஆகும், நல்ல ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் நல்லா கூடி வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் நல்லா வலிமையாகும். நுரையீரல் நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா தான் எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நுரையீரல் தான் எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் செல்ஸ், ஒவ்வொரு செல்ஸுக்கும் தேவையான ஆக்சிஜனை வந்து நுரையீரல் தான் நம்மளுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்குது. ஸோ நுரையீரல் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருந்துச்சுனாவே மற்ற உறுப்புகள் ஹெல்த்தியாக இருக்கும். மற்ற உறுப்புகள் ஹெல்த்தியாக இருந்தாவே நாம் ஹெல்த்தியாக இருப்போம். இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே ஆஸ்மா தொந்தரவு வந்து முழுமையாக க்யூர் பண்ணிடலாம். ஆஸ்மாவை நிரந்தரமாக க்யூர் பண்ணுறதுக்கு ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. நசிய சிகிச்சை வேது சிகிச்சையும் சேர்த்து கொடுக்குறோம். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா க்யூர் ஆயிரும். வாழ்நாள் முழுக்க திரும்ப வராமலும் இருக்கும். இன்ஹேலர்ஸ் அந்த மாதிரி எதுவும் நம்ம எடுத்துக்க தேவை கிடையாது. நரம்பூசி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாவே சரியாயிடும், குணமாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் வந்து நந்தினி. நந்தினி, நீங்க சொல்லுங்க, இந்த கேள்வி யாருக்காக கேட்க போறீங்க? அம்மாக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயது என்னம்மா? அம்மாக்கு 58 வயசு ஆகுது மேடம். சரிம்மா, தொடர்ந்து டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். சரிங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா. அம்மாவுக்கு வந்து இந்த மூட்டு வலி இருக்குங்கம்மா, ரொம்ப நாளா இருக்கு. ஒரு 7-8 வருஷமா இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நடக்க முடியல, இழப்பு வருது, வெயிட்டும் அதிகமா இருக்காங்க. ஒரு 95 கிலோ இருக்காங்க அம்மா. வெயிட்ட ஃபர்ஸ்ட் குறைச்சா சரியா வந்துரும். பீரியட்ஸ் நின்றுச்சா அவங்களுக்கு? ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுல வந்து நல்லா வெயிட் போடும் இந்த ஏஜ்ல, சரியா வெயிட் போட்டு வெயிட்டை தொடர்ந்து சில பேர்த்துக்கு முட்டி வலி இருக்கும். அதிக நேரம் சமையல் கட்டிலே நிற்கிறாங்க பார்த்தீங்களா லேடிஸு, அதனாலையும் முட்டி வலி இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த டெலிவரி டைம்லாம் தாண்டி வராங்கல்ல, அந்த டைமில் அவங்க வெயிட்டையும் தாங்கணும், பேபியோட வெயிட்டையும் தாங்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு முட்டி வலிகள் பெண்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி தீட்டு நம்மளுக்கு நின்னோடனே மெனோபாஸ் ஆகக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எல்லாமே நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறப்போ ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் குறைபாடு நம்மளுக்கு ஏற்பட்டு முட்டிகள் வந்து நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுவும் சேர்ந்துக்கும். முட்டி தானே நம்ம வெயிட் எல்லாத்தையும் நம்மளுக்கு தாங்கிட்டு நிற்கிது. உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் முட்டி வலி வந்து நம்மளுக்கு ஒரு ஆடட் வெயிட்டாக வந்து நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா வலிகள் வந்து நார்மலாக இருக்கிறத விட இன்னும் நல்லா ஜாஸ்தியாகி நம்மளுக்கு காமிக்கும். அதே மாதிரி வெயிட் அதிகமாக படி ஏற முடியாது, இறங்க முடியாது. கொஞ்சம் தூரம் சிறிது தொலைவு நடந்துட்டோம் அப்படின்னாவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். உடனே வந்து
ஒரு மாதிரி வேகமாக மூச்சு வாங்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து பின்னாடியே வந்து வேகமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா ஹார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபங்க்ஷன் குறைவு ஏற்பட்டு படபடப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒன்றுனா அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஈஸியாக சரி பண்ணிடலாம். முட்டி வலிகளுக்கு வந்து எங்களோட மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. கரெக்டாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். இப்போதைக்கு வந்து குறுந்தொட்டி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்து நல்லா கஷாயம் மாதிரி நல்லா வச்சு அது ஒரு 50 ml மட்டும் தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 g அளவு கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடர் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும். அந்த ஆயில் எடுத்து நல்லா மூட்டுகளுக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட சொல்லுங்கள். அதுலேயும் நல்லா வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாதநாராயண இலை இல்லாட்டி தழுதாள இலை, எருக்கு இலை, ஆமணக்கிளை, ஏதாவது எந்த இலை கிடைச்சாலும் சரி, ஏதாவது ஒரு இலை கிடைச்சாலும் கூட பரவாயில்ல, அந்த இலைகளுடைய நடு நரம்பை மட்டும் நல்லா எடுத்து போட்டுட்டு இலைகளை சின்ன சின்னதாக வெட்டி அதை நல்லா எண்ணெயில் விளக்கெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி நல்லா இளம் சூட்டோட நல்லா வச்சு கட்டி அதை அந்த முட்டுகள் பகுதிகளெல்லாம் நல்லா உற்றிடம் வந்து நல்லா கொடுக்கலாம். அதே மாதிரி உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல்லுப்பு, அதையும் நல்லா டவலில் வந்து நல்லா கட்டி ஒரு காட்டன் கர்ச்சீஃபில் கட்டி நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா முக்கி முக்கி பொறுக்கக்கூடிய சூட்டில் வந்து நல்லா ஒத்தடம் கொடுக்கலாம். ஒரு தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணி ஏற்கனவே சொன்ன அந்த இலைகளை வந்து வதக்கி கட்டி அதையும் ஹீட் பண்ணி நல்லா ஒட்டடம் கொடுக்கலாம். ஒட்டடம் கொடுக்குறப்போ நல்லா நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் முட்டுகளை சுற்றி நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நல்ல ஜவ்வு எல்லாமே நல்லா வளர ஆரம்பிக்கும். சைனோவியல் ஃப்ளூயிடும் நல்லா செக்ரேட் ஆகி வரும். லிகமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இறுக்கமாக டைட்டாக நம்மளுக்கு நல்லா மாற ஆரம்பிக்கும். அது நல்லா சுருங்கி விரிகிற தன்மை நம்மளுக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். ஏதாவது லிகமெண்ட் ஏதாவது கிழிஞ்சிருந்தாலும் அது நல்லா ஒட்டி ஃபியூஸ் ஆயிரும். இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே நம்மளுக்கு மூட்டுகளுக்குள்ளே நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எண்டு ஸ்டேஜில் முட்டி வலி நல்லா சரியாக வந்துடும். 1-2 months நல்லா எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெயிட்டை நல்லா குறைச்சிட்டோம், நல்லா நத்தைச்சூரி இதெல்லாமே வந்து ஞாயிறு விதை, செந்நாயிறு விதை இதெல்லாமே வந்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சு ஹாட் வாட்டரில் கஷாயம் மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். வெயிட் ரிடக்ஷனுக்கு எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. நல்ல வெயிட்டையும் நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டி வந்து வலிக்காது, படி ஏறினாலும் இறங்கினாலும் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதுலாம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஏன்னா 100% எல்லாமே முழுக்க முழுக்க வந்து மூலிகை மருந்துகள் மட்டும்தான் கொடுக்குறோம். அதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அதாவது ஆஸ்தமா பேஷண்ட்ஸாக இருந்தாலும் இந்த மூச்சு திணறல் இருக்கிற பேஷண்ட்ஸாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து நல்லதா டாக்டர்? கண்டிப்பாக அது வந்து நல்லது கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உடனே வந்து இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணால் அது பிற்காலத்தில் வந்து நரம்பு தளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். ஆஸ்மா 20-30-40 வருஷமாக வந்து இந்த பம்ப் அடிக்கிறேன் பம்ப் அடிக்கிறேன்ட்டு தான் அந்த காலத்து மக்கள் எல்லாமே சொல்லிகிட்டே வருவாங்க. அப்போ அவங்க வந்து அதை 20-30 வருஷமாக தொடர்ந்து எடுக்கிறப்போ லாஸ்ட் இந்த 70-60 தாண்டி 50-60-70 தாண்டுறப்போ அந்த ஸ்டேஜ் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு தோலுமாக இருப்பாங்க, ஒரு மாதிரி கூணி குறுகி போய் வருவாங்க, கொஞ்சம் தூரம் நடந்தாவே அப்படியே வந்து அவங்க மூச்சு வாங்கிட்டே நடந்து வருவாங்க, தோல் எல்லாம் சுருங்கி போயிருக்கும், ஒரு மாதிரி அப்பியரன்ஸே வந்து டிபி வந்த நோயாளி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வருவாங்க. ஆஸ்மா முத்தி போயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டைம் சிரமப்படுவாங்க, மூச்சு வாங்கிறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, மூச்சு ஃப்ரீயாக விட்டுற முடியாதான்னு சொல்லி அவ்வளோ சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு தான் அந்த இன்ஹேலர் வந்து கொண்டு போய் விட்டுறோம். ஒரு ஸ்டேஜில் லங் கொலாப்ஸ் வந்து ஏற்பட்டுரும், லங்ஸ் வந்து சுருங்கி விரிகிற தன்மை சுத்தமாக அது இழந்துருச்சு அப்படின்னா அது லங் கொலாப்ஸ் ஆயிரும். அப்படி இல்லாட்டி சில பேர்த்துக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த திசுக்கள் வந்து மாறுதல்கள் வந்து அடைய ஆரம்பிச்சிடும். ஒன்று ப்ராங்கியக்டாசஸாக இருக்கும், இல்லாட்டி அட்லக்டாசஸாக இருக்கும், இல்லாட்டி ஃபைப்ரோட்டிக் ஸ்ட்ரான்ஸ், இல்லாட்டி அந்த ஸ்கார் வடுக்கள் மாதிரி உள்ளுக்குள்ளே லங்ஸ் நுரையீரல் திசுக்களில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பக்க விளைவுகளுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி எத்தனையோ பேர் இன்ஹேலர் எடுத்து அந்த டைம் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, அதை தாண்டி அடுத்து திரும்ப அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் இன்ஹேலர் வந்து நிரந்தர தீர்வு வந்து கொடுக்காது. மூலிகை மருந்துகள்லையே டக்குன்னு மருந்துகள் எடுத்து அடுத்த நிமிஷமே இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு மூச்சு நம்மளுக்கு ஃப்ரீயாக விட முடியும். அந்தளவுக்கு நல்ல மூலிகையிலே மருந்துகள் வந்து இருக்குது.
ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு வந்து தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு நிரந்தர தீர்வா உங்களுடைய அந்த விளக்கம் வந்து எங்களுக்கு இருந்தது. நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ஆரோக்கியம் சார்ந்த உங்களுடைய நிறைய சந்தேகங்களுக்கு நிறைய உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அதனால அவங்களும் பயனடையலாம். இன்னும் ஒரு டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Divya, signing off on Doctor on Call.